ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒருத்தர் பழைய நண்பர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. பழைய நண்பர்னா பழைய ஐடியில் வந்து எப்போ பார்த்தாலும் என்ன ஏதாவது ஏதாவது திட்டுற மாதிரியே அனுப்பிட்டுருப்பாங்க. அவங்க போட்டிருக்காங்க, உனக்கு வந்து உன் ப்ரொஃபஷனுக்கு இது தேவையா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. கரெக்டு தான். இப்போது நான் வந்து நமக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கும். அந்த வேலையை நல்லபடியாக செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வேறு என்டர்டெயின்மெண்ட்டே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. எனக்கு வேறு தேவையில்லாத வேலைகள் நான் செய்ய மாட்டேன். யார்கிட்டையும் போய் உட்காந்து கதை பேசுறது, அடுத்தவங்கள பற்றி பேசுறது, இவங்களை பற்றி பேசுறது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்போ என்னையை நான் செல்ஃப் என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? என் வேலையில் நான் தான் பார்ப்பேன். என்னோட பாத்ரூம் கழுவுற வேலையிலேருந்து எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். அந்த மாதிரி எல்லா வேலைகளையும் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மீதி இருக்கிற நேரங்களில் இப்ப சரி இந்த வீடியோ போடுவோம், என்னதான் இருக்குது, எல்லோரும் பண்ணுறாங்க, ஜாலியாக பண்ணுறாங்க, நிறைய வியூஸ்லாம் போகுது அப்படின்னு ஒரு ஆசையாக ஸ்டார்ட் பண்ணதான். இப்போ வந்து அதில் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது வந்து வீடியோ எடுக்கிறது, போஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு டெக்னாலஜி, ஒரு டெக்னிக். இப்போ நீங்கள் வந்து இப்போ இதில் வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேடல்கள் இருக்கும். எம்எல்எம்ல போய் சேர்றாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு பார்க்குறதுக்கு காசு கொடுக்குறாங்கன்னா அதுலெலாம் போய் மக்கள் பணம் கட்டி சேர்றாங்க, பணம் கட்டாமல் சேர்றாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்மளோட நேரத்தை வீணாக்கக்கூடாது. இன்னைக்கு காலைல ஒருத்தர் என்கிட்ட பேசினார், என்னுடைய ஃப்ரெண்டு தான், நான் இந்த மாதிரி பண்ணுறேன், உனக்கு வேணுமாப்பா ஆடு பார்க்க, உனக்கு டைம் இருக்குமான்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்ன பதில் அதுதான், எனக்கு டைமே இருக்காதுப்பா, ஆடெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. நம்ம செய்கிற வேலையோட தொடர்ச்சியாக எனக்கு வந்து ஒரு வேலை இருந்ததுன்னா அதை நம்ம பண்ணலாமே தவிர, அதுக்காக மெனக்கெட்டு ஒரு மணி நேரம் பண்ணால் தான் அந்த வேலை, தனியாக உட்காந்து அதை மெனக்கெட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பார்ட் டைம் ஜாப்லாம் என்னால் பண்ண முடியாது. இதெல்லாம் அந்த டேட்டா என்ட்ரி, இந்த மாதிரி ஆட் பார்க்குறது, எம்எல்எம் பொருள் விற்கிறது, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், இது இந்த மாதிரி நீ பண்ணுறதுக்கு இப்போ நான் பண்ணுற வேலை எப்படின்னா, என் வேலைகள்லையே எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைக்குது அப்படின்னா, இப்போ பாருங்கள் எல்லாருமே வந்து என் ஆஃபீஸில் வந்துட்டு வாக்கிங் போயிட்டுருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். சாப்பிட்டுட்டு பெங்களூரில் ஒரு பழக்கம், சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour 1 hour வெயில் அடிக்கும், மற்ற இடங்கள்லாம் கூலாக இருக்குமா, அதனால் வெயிலில் வந்து வாக்கிங் போகிறதுக்காக இந்த மாதிரி வாக்கிங் போவாங்க. மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸில் என்னை வந்து தனியாக தான் பார்த்துருவீங்க. அது மாதிரி எனக்கு வந்து தனியாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும். அண்ட் தேவையில்லாமல் யார்கிட்டையும் எதையும் நான் பேச மாட்டேன், கேட்டுக்க மாட்டேன். அப்போ என்னுடைய தனிமையை சரி பண்ணிக்கிறதுக்கு நான் எப்படி இருக்கணும், என்னை செல்ஃப் என்கேஜாக வச்சுக்கணும். என்னை செல்ஃப் என்கேஜாக வச்சுக்கணும்னா அதில் ஆடலாம், பாடலாம், படம் வரையலாம், கார்டனிங் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி கிறுக்குத்தனமாக நம்மளே பண்ணிக்கிட்டு அதை அப்படியே வைக்கிறதுனால ஒரு யூஸும் இல்லை, யாரும் அதை ரெகக்னைஸ் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ அதையே நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஒரு வீடியோவாக எடுத்து அப்படியே நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அது ஒரு மெமரிஸாகவும் இருக்கும். பார்க்குற என்னை பார்த்து நிறைய பேர் கூட யோசிப்பாங்க, எப்படி இவங்க இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. எனக்குலாம் நிறைய பிரச்சனை இருக்குது, டு பி ஃப்ராங்க், பிரச்சனை இல்லாத மனுஷங்க இல்லை, அதில் நானும் ஒரு ஆள் தான். எனக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அது எல்லாத்தையுமே மறந்துட்டு எப்படி ஒரு லைஃப் வந்து இந்த நிமிஷம் சந்தோஷமாக இருக்கேன்னா, இந்த நிமிஷம் வீடியோ எடுக்கிறேன்னு இன்றைக்கி காலையில் கூட என் ஃப்ரெண்ட் கேட்டேன், இந்த 1 மாதமாக நீ கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கியே, யுவர் ட்ரெஸ்ஸிங் இஸ் குட், நீ வந்து நல்லா பண்ணுறியே அப்படின்னு சொல்லி என்னோட கொலிக் ஒருத்தர் கேட்டாங்க. 1 வாரம் சொன்னாங்க, நான் சொன்னேன் இல்லை இல்லை 1 மாதம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு, ஏன்னா நான் வந்து செல்ஃப் என்கேஜாக இப்போ இந்த 1 மாதமாக தான் நான் கண்டினியூஸாக வீடியோ சென்ட் பண்ணுறேன். வாக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வாக்கிங் அப்பப்போ போவேன், ஆனால் வீடியோஸ் வந்து வாக்கிங்கில் எடுக்கிறது இப்போ இந்த 1 மாதமாக தான். ஸோ இதெல்லாம் நான் சொன்னேன். ஸோ மார்னிங் ஐ ஹாவ் நான் வந்து வாக்கிங் கிளம்புறேன், அப்போ போகும்போது ஐ வில் டேக் ஒன் வீடியோ, தட் வீடியோ வில் கிவ் மோர் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் மை யூசர். அந்த வீடியோ வந்து என்னோடய யூசர்கிட்டருந்து நிறைய ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்குது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ காலைல வேகமாக எழுந்திரிக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு எனக்கே என்ன செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்குது. அப்போ மார்னிங் எழுந்திரிச்சு நான் அப்படியே ஸ்லோவாக நான் என்னோடய ஒர்க் எல்லாம் பண்ணி நான் கிளம்பி ஆஃபீஸ் வர்றதுக்கு எனக்கு ரொம்ப ப்ளசன்ட் இருக்கு, என்னோட மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கு, என்னோட வேலை இன்னும் நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தெளிவாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால நீ வந்து இப்படி என்ன நீ வந்து இப்படி நினச்சிருக்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் அப்படி சொன்னாங்க, ஏய் வாட் அ கிரேசி உமன் யார் அப்படின்னாங்க, எப்படி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னாங்க. எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன். உடனே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், எப்பயுமே நான் சொல்கிறது தான், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க. உங்களோட வயசோ உங்களுடைய டெசிக்னேஷனோ அதை தடுக்கும் அப்படின்னா, அப்படி ஒரு விஷயம் வந்து
அது உங்களோட நீங்களே ஏமாத்திக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ நான் கடந்து வந்த பாதைன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஒரு போலீஸாக வேலை பார்த்துருக்கேன், எவ்வளோ ஒரு ரெஸ்பெக்டபிள் ஒரு ஒரு பொசிஷனில் இருந்துட்டு வந்திருக்கேன். ஒரு ரைட்டராக ஒரு இடத்துல உட்காந்து ஸ்டேஷன் டியூட்டியை பார்த்து ஒரு டிராஃபிக் பார்த்து இத்தனை வேலைகளும் பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து அடுத்து நான் வந்து காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக போய் படிக்க போகிறேன். அப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்து மறுபடியும் ஒரு ப்ரொஃபஸராக ஆகிறேன். அந்த ப்ரொஃபஸராக இருக்கும்போது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இந்த சொசைட்டியில் எவ்வளோ எவ்வளோ பொசிஷனில் இருக்கிறாங்க, நிறைய பேர் நிறைய நல்ல நல்ல பொசிஷனில் இருக்காங்க, அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ நான் ஒரு பெரிய ப்ரொஃபஸர், நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், நான் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் நினச்சிட்டு நான் இருந்தேன்னா என்ன நானே ஏமாத்திக்கிறேன்னு அர்த்தம், சரிதானே? அதுக்கப்புறம் நான் கார்ப்பரேட்டில் வந்து ஒர்க் பண்ணுறேன். நான் இப்போ வந்துட்டு சீனியர் ப்ரொஃபஷனலாக இருக்கேன். அப்போ வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்கும், ஈவன் ஒரு புது ரிசோர்ஸ் என் ஆஃபீஸ்க்கு வந்தப்போ அவங்க சொன்னாங்க, ஏய் யூ சீம்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் யார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா இந்த வீடியோஸில் பார்க்குற அதுவும் நேரில் என்னோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் பிஹேவியரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பார்க்கும்போது ரொம்ப எக்ஸாக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க நீங்களும் அது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு 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 உமன் ஒரு எம்ப்ளாயி வந்து கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இட்ஸ் அப்படி தான், உங்கள் லைஃப் நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதை சரியாக திட்டமிட்டு உங்களுக்காக வாழுங்க. உங்களோட டெசிக்னேஷனோ உங்களோட வயசோ அதை தடுக்கும் அப்படின்னா அதை அந்த தடைகளை வந்து உடச்செறிஞ்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ் அப்படிதான் இருங்களேன், என்ன தப்பு இருக்குது? நான் வந்து என்னை வந்து மனசளவில் ஒரு குழந்தை மாதிரி தான் நினச்சிக்கிறேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குழந்தைங்கள போல். எதை எவ்வளவோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கவலை வரும், அந்த கவலை வந்துச்சுன்னு வைங்களேன் அது அப்போதைக்கு அழுகும், கொஞ்ச நேரம் கழித்து அதை மறந்துட்டு மறுபடியும் வேறு வேலை பக்கம் போயிடும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை. எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அந்த பிரச்சனைகளை நினச்சி நினச்சி மூளையில் உட்காந்துட்டு எதுக்கும் பயன்படாமல் என் இருக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, இந்த நிமிஷம் நிரந்தரம் இல்லாம மூவ் ஆயிடும். அப்ப இந்த வாழ்க்கைய நான் ஹாப்பியா சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன குழந்தை மாதிரி எடுத்துக்கிட்டு நான் ஹாப்பியா என்ன நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்றேன். ஸோ இதை வந்து நீ உன் டெசிக்னேஷனுக்கு உன்னுடைய ப்ரொஃபஷனுக்கு உன்னோட தகுதிக்கு இந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் சுருக்காதீங்க. உங்களுக்கு அது பிடிக்கல, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சாதிச்சிங்க நீ உட்காந்து யோசிச்சு பாருங்கள். இப்போவும் நான் சொல்கிறேன், இன்னும் எனக்கு நிறைய வயசாகி எழுந்திருக்கவே முடியாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் உட்காந்து இல்லை படுத்தே இருக்கணும் சாக போகிறேன் அப்படின்னா கூட நினச்சி யோசித்து அசை போட பல நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே இருக்குது. அப்போ உட்காந்து நான் அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அப்படியே ஹாப்பியாக செத்து போயிடலாம், ஜாலியாக இருக்கும் அந்த லைஃப் இல்லையா? நிம்மதியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, எதுவும் உங்களை கட்டுப்படுத்தாத மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான். 7 நிமிஷம் பேசிட்டேன்னா சாரி டாடா பாய்.